எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது. எதிர்பாராத திருப்பங்களும் சுவாரஸ்யமான மர்மங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத சோகங்களும் நடந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி தன்னோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு மர்மமான இடத்துல போய் மாட்டிக்கொண்ட ரெண்டு பேரை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கரமாகவும் இருக்க போகுது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் டெய்லி நம்ம சேனல் அப்லோட் பண்ற இது மாதிரி கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். அனைவரையும் த்ரில்லர் தமிழன் புது வீடியோவுக்கு அன்போடு வரவேற்கும். நான் உங்கள் மகாதேவ். ஜான் அண்ட் மேரி இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆக போகுது. அதனால அவங்க அவங்களுடைய இந்த முதல் அனிவர்சரிய கொஞ்சம் வித்தியாசமா செலிப்ரேட் பண்ண எங்கேயாவது ட்ரிப் போகலாம்னு பிளான் பண்ணி அதுக்காக இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த காட்டுக்கு அவங்க வர காரணம், மேரிக்கு எது பண்ணினாலும் கொஞ்சம் அட்வென்ச்சரா ட்ரில்லிங்கா இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. அந்த ஒரு காரணத்திற்காக தான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த காட்டுக்கு ஒரு டீமோட வந்திருக்காங்க. அவங்க இந்த காட்டுக்குள்ள வந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குரூப்பை வழி நடத்திட்டு போறவர் அந்த குரூப்பை பார்த்து, யாரும் தனியா போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும், அதனால வழி தவறி போய் எங்கேயும் மாட்டிக்காதீங்க, நீங்க காணாம போனா இருட்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒன்னாவே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மேரி டாம் கிட்ட சொல்றா, டாம் இந்த காட்டுக்கு வந்தா ட்ரில்லிங்கா ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ரொம்ப மொக்கையா இருக்கு, வந்ததுல இருந்து நடக்கிறோம் நடந்துகிட்டேதான் இருக்கோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி இவ்வளவு மொக்கையா போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரா. இதை கேட்டதும் டாம் மேரிய பார்த்து, என்ன மேரி இப்படி சொல்ற, உனக்கு ஃபாரஸ்ட் ஹைக்கிங் பிடிக்கும்னு தானே இங்க வந்தோம் இப்படி சொல்ற, சரி இப்ப உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மேரி டக்குன்னு அவங்களுக்கு நடக்க போற ஆபத்தை பற்றி தெரியாம, டாம் இங்க இருந்து நாம ரெண்டு பேரும் மட்டும் தனியா போவோமா, தனியா போய் நாம இங்க சுற்றி பார்க்கலாம், கண்டிப்பா இங்க ஏதாவது வித்தியாசமா இருக்கும், அப்படி இல்லனா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல உங்க கூட கொஞ்சம் தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமும் மேரியும் அங்க இருக்க யாருக்கும் தெரியாம அங்க இருந்து தனியா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் தனியா வந்து அந்த காட்டுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் சுற்றிட்டு இருக்க காட்டு மிருகங்களை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா ரொம்ப நேரமா சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க மான் கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது டாம் சொல்றாரு, மேரி நாம தனியா வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இப்போ நாம இங்க இருந்து கிளம்பணும், இல்லனா இருட்டினதுக்கு அப்புறம் நம்மளால வழியை கண்டுபிடிக்க முடியாது, வா போலாம்னு சொல்றாரு. அதுக்கு மேரியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த பாதையிலே திரும்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. நேரம் போக போக அந்த இடம் ரொம்பவும் இருட்ட ஆரம்பிக்குது. வெளிச்சம் குறைய குறைய அவங்க நடந்து வந்த பாதையில இருந்து வழி தவறி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ டாம் மேரிய பார்த்து, மேரி நம்ம வழி தவறிட்டோம்னு நினைக்கிறேன், இது நாம வந்த வழி பாதை இல்ல அப்படின்னு சொல்லவும் மேரி, அதெல்லாம் இல்ல வாங்க இதே வழியில போனா சீக்கிரமா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த காட்டுல இருந்து வெளியே போயிட்டு இருக்கோம்னு நினைச்சு அவங்களுக்கே தெரியாம அந்த பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த காட்டுல சூரியனோட வெளிச்சம் மறைஞ்சு இப்போ அந்த காடே இருட்டுல மூழ்கி இருக்கு. இந்த இருட்டுக்குள்ள டாம் அண்ட் மேரி அவங்க கையில இருக்க மொபைல் டச் மூலியமா கிடைக்கிற வெளிச்சத்தினால அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ மேரி டாம் கிட்ட, டாம் பேசாம நாம இங்கேயே தங்கிட்டு காலையில வெளிச்சம் வந்ததும் போகலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டாம், இல்ல டியர் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இன்னும் கொஞ்ச தூரம் தான், கண்டிப்பா ஏதாவது ஒரு இடம் வரும், நாம அங்க தங்கிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்னும் அந்த காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டு பகுதியில ஒரு கட்டிடம் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் டாம் சொல்றாரு,
பாத்தியா மேரி, சொன்னேன்ல பாத்தியா, கண்டிப்பா அங்க ஆளுங்க இருப்பாங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கட்டிடத்துக்குள்ள கதவை திறந்து போறாங்க. உள்ள கதவை திறந்து வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்ல, எங்க பார்த்தாலும் இருள், இருள் மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்தாலே அந்த கட்டிடத்துக்குள்ள பல வருஷங்களா ஆட்கள் யாருமே இல்லைன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்போ மேரி டாம் கிட்ட சொல்றா, டாம் என்ன உள்ள யாருமே இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த இடமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு, பேசாம நாம திரும்ப போயிடலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு டாம், இல்ல மேரி, இந்த காட்டுக்குள்ள எந்த மிருகம் எப்ப வரும்னு பயத்தோட இருக்கிறதுக்கு இந்த கட்டிடத்துக்குள்ள கொஞ்சம் பாதுகாப்பா வச்சு நாம இருக்கலாம், நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்னு மேரிய சமாதானப்படுத்தி அந்த பழைய ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த கட்டிடத்துக்குள்ள அன்னைக்கு இரவு தங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க இந்த காட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் மாதிரி ட்ரிப் பண்ண எல்லாரும் பாதுகாப்பா அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த குரூப்ல சிலர் தங்களோட வந்த டாமும் மேரியும் இப்போ அங்க இல்லங்கறத கவனிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க அந்த குரூப்பை வழி நடத்திட்டு போறவங்க கிட்டையும் டிராவல் கைட் கிட்டையும் அவங்களை பற்றி சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு பார்க்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த காட்டுக்குள்ள இரவுல போய் தேடுறது ரொம்பவும் கஷ்டம், அது தேட போறவங்களுக்கும் ரொம்பவும் ஆபத்து, விழிஞ்சதும் அவங்கள போய் தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை விடுறதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சுனா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஆகாது, ஆனா அப்படின்னு அவங்க சொல்லவும், ஆனானா என்ன என்ன சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லாரும் கேட்க, அந்த கைட் சொல்றாரு, இந்த காட்டுக்குள்ள ஒரு ரொம்பவும் பழைய கட்டிடம் ஒண்ணு இருக்கு, ஒருவேளை அவங்க இரவு தங்குறதுக்காக அந்த கட்டிடத்துக்குள்ள போயிருந்தா அவங்களை காப்பாத்துறது ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, என்ன கட்டிடம் அது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த கைட் சொல்றாரு, அது ஒரு மர்மமான கட்டிடம், அது எப்போ யாரால கட்டப்பட்டுச்சுன்னு இங்க இருக்க யாருக்கும் தெரியாது, ஆனா இது வரைக்கும் அந்த கட்டிடத்துக்குள்ள போன யாருமே திரும்ப உயிரோட வந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ராமும் மேரியும் அந்த கட்டிடத்துக்குள்ள வந்து அவங்க இரவு தங்குறதுக்காக கொஞ்சம் கீழே கிடக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்களோட மொபைல் பிளாஷ்ல இருந்து வர்ற வெளிச்சம் இருக்க தைரியத்தினால ரெண்டு பேரும் அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இரவு 1:30, ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டிடத்துக்கு வெளியே கொஞ்சம் கூட ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம அந்த இடமே மயான அமைதியா இருந்திருக்கு. அப்போ அந்த கட்டிடத்துக்குள்ள ஏதோ நடந்து வர்ற மாதிரி காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் டாமும் மேரியும் டக்குன்னு கண் வலிச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த இடமே ரொம்பவும் இருட்டா இருந்திருக்கு. என்ன இருட்டா இருக்கு, மொபைல் பிளாஷ்க்கு என்னாச்சுன்னு அவனோட மொபைல் எடுத்து பாக்குறாங்க. ரெண்டு பேரோட மொபைலும் சுவிச் ஆஃப். அது என்ன, இப்ப என்ன பண்ணணும் டாம் அப்படின்னு மேரி டாம் கிட்ட கேட்கவும் டாம் சொல்றாரு, உள்ள வர்றது என்னன்னு தெரியல, அது மனிதனாகவும் இருக்கலாம் இல்ல மிருகமாகவும் இருக்கலாம், அதனால நம்ம எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வா இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து அது வழியா வெளியே போயிடலாம் வா அப்படின்னு மேரிய அங்கிருந்து எழுப்பி கூட்டிட்டு போறாரு. அப்படி போகிறப்ப அவங்க அங்க இருக்க ஒரு கதவு இருக்கிறத பாக்குறாங்க. இங்க ஒரு கதவு இருக்கு, வா இதை திறந்து உள்ள போய் பார்க்கலாம், வெளியே போக வழி இருந்தா தப்பிச்சு போயிடலாம், ஒருவேளை வழி இல்லனா இந்த இடத்துக்குள்ள வந்த அந்த மிருகம் வெளியே போகிற வரைக்கும் இந்த கதவுக்கு பின்னாடி இருக்க ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்து விழிஞ்சதும் கிளம்பிடலாம் அப்படின்னு டாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. கதவை திறந்து உள்ள வந்ததும் ரெண்டு பேரும் திரும்ப அந்த கதவை அடைச்சிடுறாங்க. அண்ட் அந்த ரூம்குள்ள வந்ததும் ரொம்பவும் அழுகி போன வாடை ஒண்ணு வருது. என்ன டாம் இப்படி நாருது, என்ன நாற்றம் இதுன்னு மேரி கேட்கவும், தெரியல முதல்ல வெளியே போக எதுவும் வழி இருக்கான்னு பாரு, அப்புறம் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அந்த கட்டிடத்துக்குள்ள இருந்து வெளியே போயாகணும்னு அந்த ரூம்குள்ள இருந்து வெளியே போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு செவற்ற தடவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த செவற்றுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஈரமா இருக்கிறத மேரி கவனிக்கிறா. உடனே அதை பற்றி டாம் கிட்ட சொல்லவும் டாமும் வந்து பாக்குறாரு. அதை பார்த்ததும் டாம் சொல்றாரு, மேரி இது ஒன்னும் தண்ணீர் இல்ல, இது ரத்தம், இங்க இருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வெளியே போயாகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மேரிய அங்கிருந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு.
அப்போ அந்த இருட்டுல ஏதோ ஒண்ணு மேல இடிச்சு டாமும் மேரியும் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து எழுந்திருக்கும் போது மேரி பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு பொருள் அவங்க கையில தட்ட அவங்களும் என்ன அதுன்னு கையில எடுத்து பாக்குறாங்க. அப்படி பார்த்ததும் மேரி ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம், மேரி கையில இருக்கிறது ஒரு இறந்து போன மானோட தலை. அந்த இறந்து கிடக்கிற மானை ஏதோ ஒண்ணு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை இந்த இடத்துக்குள்ள வந்து போட்டிருக்கு. அப்படி போடப்பட்ட அந்த மானோட மிச்சத்தை கடந்து போகிறப்பதான் கால் தடிக்கு ரெண்டு பேரும் கீழே விழ போனாங்க. அந்த மானோட உடல்ல இருந்து வெளியேற நாற்றம் தான் அந்த ரூம்குள்ள அடிக்குது. இதை பார்த்த மேரி பதறி போய் அலறி அடிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வராங்க. அவங்களை தொடர்ந்து டாமும் மேரியை தடுத்து நிறுத்த பின்னாடி ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ள மேரி வெளியே வந்து அந்த கட்டிடத்துக்கு நடுவுல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களை கடந்து வேகமா ஒரு உரம் போகவும் மேரி பயந்து போய் அங்கேயே நின்னுறாங்க. பின்னாடி வந்த டாமும் மேரியை பிடிச்சு, என்ன மேரி இப்படி பண்ணிட்டா, இங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மேரி, டாம் மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் டாம் சொல்றாரு, பரவாயில்ல மேரி, நம்ம முதல்ல இங்க இருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரியோட கைய பிடிச்சு நடக்க போறாரு. அப்ப மேரி டாம நிறுத்தி நிறுத்தி, டாம் இங்க வேற யாரும் இருக்காங்க, இப்போ ஒரு உருவம் என்ன தாண்டி போச்சு, அதான் நான் இங்கேயே நின்னுட்டேன். இந்த உருவம் பாக்குறதுக்கு கொஞ்சம் மனிதன் மாதிரி, ஆனா இல்ல இருட்டுல என்னால சரியா பார்க்க முடியல அப்படின்னு மேரி அவங்களை கடந்து போன அந்த உருவத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. அப்போ டாம் சுற்றி பார்க்கிறாரு, ஆனா சுற்றி இருட்டா இருக்கிறதுனால அந்த உருவத்தையோ இல்ல முன்னாடி யார் இருக்காங்கன்னு அவரால சரியா பார்க்க முடியல. அப்போ டாம் கொஞ்சம் சத்தமா, இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்கு பதில் எதுவுமே வரல. அதனால திரும்பி மேரிய பார்த்து, யாருமே இல்ல, வா டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் மேரி, இல்ல டாம், ஒருவேளை அந்த மனிதனால பேச முடியாம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லவும் டாம் திரும்பவும் சத்தமா, இங்க யாராச்சும் இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க, யாரும் இல்லைன்னா ரெண்டு தடவை கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா, ஏதாவது சத்தம் வருதா அப்படின்னு ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் டாம் மேரிய பார்த்து, ஆமா இங்க யாரோ இருக்காங்க, ஆனா அவன் ரொம்பவும் முட்டாள் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மேரி, அது ஆனா இல்ல பெண்ணான கேளுங்க டாம் அப்படின்னு சொல்லவும் டாம் திரும்ப, நீ ஆனா அப்படின்னு கேட்க, அப்போ நீ பெண்ணா, ஆணும் இல்ல பெண்ணும் இல்லனா நீ மனுஷன்தானா மேரி அப்படின்னு திரும்பி மேரிய பார்க்க, மேரி கொஞ்சம் பயத்தோட டாமோட கைய இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு திரும்ப, நீ தனியா தான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு சத்தமா கேட்கிறாரு. அதுக்கும் பதிலா வந்தது, உடனே டாம் கேட்கிறாரு, அப்போ எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நடந்த அடுத்த நாள் டாம் அண்ட் மேரி கூட அந்த காட்டை சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் தேடி காட்டுக்குள்ள தேடிட்டு கடைசியா இந்த கட்டிடத்துக்குள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. காரணம், இங்கேயும் டாம் அண்ட் மேரி இல்ல. அதுக்கு பதிலா அவங்க கண்டுபிடிச்சது இறந்து அழுகி போன பாதி மானோட உடலையும் அங்கங்க சிதறி கிடந்த சில உடல் பாகங்களும் தான். அதை பார்த்துட்டு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சிதறி கிடைக்கும் உடல் பாகங்கள் எல்லாம் டாம் அண்ட் மேரியோடதா தான் இருக்கும், யாரோ அவங்கள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல அவங்களுக்கு ஒன்னும் ஆகிருக்காது, இந்த காட்டுக்குள்ள இருக்க பிடிக்காம அவங்க எப்பவோ கிளம்பி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையா என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அத யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
அண்ட் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு கதையோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தன், நான் உங்கள் மகாதேவ்.